என்ன கமலா, கனாலத்துக்கு பிரவிஞ்சல காத்து வீசி இருக்கு. உனக்கு எப்ப பார்த்தாலும் பகடி தானக்கா. சரி இரு இரு. அது சரி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமே, நேத்து ரூபா கடை பொடின்னு போலீஸ் பிடிச்சோண்டு போயிட்டாங்களாம். ஏண்டி எங்க களவெடுத்துட்டாங்களே? அந்த மூணாவது தெருவில் இருக்கிற செல்வனிட வீட்டு மோட்டரை களவெடுத்துட்டானாம். ஆட்ட என்னடி நீ சொல்லுற, இவங்களையெல்லாம் திட்டத்தே இல்லாதே. ஏன் களவெடுத்தவங்களாம்? இந்த வயசுலயே ஊசி கஞ்சா எல்லாம் படிக்கிறாங்க. அட கோதாரி போவானே, இந்த படிக்கிற வயசுல என்னண்டுதான் இதுகளுக்கு இதெல்லாம் தெரியுதோ. நல்ல காலம் உண்ட பிள்ளைய ஹாஸ்டலுக்கு அனுப்பி படிக்க வச்ச. பெரியம்மா பெரியம்மா, ஓ இல்லை சார், சொந்தது அண்ணா பாஸ் பண்ணிட்டானா, நாளைக்கு வாரானா. ஹோல்ட் பண்ணினவர் உங்கள்கிட்ட சொல்ல சொல்லி. பிற என்ன உண்ட பிள்ளை பாஸ் பண்ணிட்டானா? இஞ்சி இஞ்சி இருக்க விடாத, இந்த கழுசற படியலோட சேர்ந்தா உண்ட பிள்ளையும் கழுசறையா போயிடும். சரி அக்கா, வீட்டு அம்மா காணலே என்று பேசுவா, நான் போட்டு வரேன். சரி சரி. அம்மா அம்மா வாப்பன், குளிச்சுட்டு வாயா, தோசை சுட்டு வைக்கிறேன், சாப்பிடுவோம். தம்பி என்ன மாதிரி, திரும்பி போய் ஏல் படிப்பு படிக்கிறது தானே? ஓமாம்மா, ஏன் கேக்குறீங்க? அது வந்தப்பன் இப்போ எங்களோட ஊர் முந்திய மாதிரி இல்லை, சட்டியா மோசமா போட்டுது. உன்னோட படித்தவங்கள் எல்லாம் ரோட்ல இப்ப களவெடுத்து அதை விற்று போத பொருள் பாவிக்கிறாங்களாம். பக்கத்து வீட்டு கமலா அவள் தான் சொன்னவள், அதோட ரோட்ல திரியிற ஆக்களையெல்லாம் போலீஸ் பிடிச்சு கொண்டு போறாங்களாம். இப்ப வெளியில எங்கேயும் போகாத, இவங்களோட கண்டவாட்டுக்கு சுத்தி தெரியாத, வீட்டிலேயே இரு. எனப்பன் அப்ப நான் வெளியே போயிடலாதோ? வீட்டிலேயே இருந்து டிவி பார்த்து கொண்டிருப்பன். சும்மா போங்கம்மா, என்ன எல்லாம் போலீஸ் பிடிக்க மாட்டான். அப்பன் நீ வீட்டிலேயே இருப்பர், நீ வெளியில போக வேண்டாம், நான் இதுல கடைக்கு போட்டு வார். மீன் இருக்கா, நண்டு இருக்கு, இறால் இருக்கு, காரை இல்லையே, பாறை இல்லையேக்கா. அம்மா 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 அம்மா